தங்களுக்கு என்னென்ன வியாபாரம் தெரியுமா? என்ன வியாபாரம்? ஒரு கடி கடிச்சு ஒரு கிளாஸ் குடிச்சு பாரு, நாசமா போசிக்கோ. மூணு நாளைக்கு பசியே எடுக்காது. உண்மையாலுமே இப்பவே எனக்கு எடுத்து பசி நின்று போச்சு. சூத்த பார்த்தேன், அதை வேற குடிச்சுட்டு நான் கடிச்சேன்னா ஒன்றரை மாசத்துக்கு ஓட்டு விட்டு வெளியே வர போறதில்ல. கருப்பெருமம் ஊருக்கு தக்காளி குட்டி, தக்காளி குட்டி ஒரு நக்கு நக்கி குடிச்சு பாரு, ஒரு வாரத்துக்கு வாசனையே போகாது. முட்டுதுரா தம்பி, இப்படியாப்பட்ட மோரெல்லாம் வியாபாரம் பண்றனே பண்றனே. என் பேர் அகில் ஆண்டா. அதே ஆண்டா அகிலமே எல்லாம் நான் போனா எத்தனி பேர் இருந்தாலும் முன்ன என்னதான் பாக்குவாங்க. என்ன பின்ன ஏமா தீவிர தீவிர சூத்த வச்சுட்டு போறவங்களை விட்டுட்டு என் கூட வந்து இறங்கினாதான் சந்தையில மார்க்கெட்லயே வியாபாரம். மார்க்கெட் மாதிரி வேற எந்த மார்க்கெட்டு கிடையாது. யாரு மாதிரி எல்லாம் உக்கார மாட்டேன். மூன்றரை அடி பென்சு தான் போதும். பேசாத எம்ஜிஆர் நகர்ல வேலைக்கிட்டு சொல்லிடு. எதுக்கு பெருசா அகலமா அப்படின்னா கொடுத்தாங்க. ஏறி உக்காந்து திருப்பி திருப்பி கால் கால் முறிக்குஷா. அப்ப வேற கால் தான் போடணும். இப்படி எல்லாம் ஒரு வியாபாரம் பண்றமே. ஒரு விஷயம், இந்த ஆயர் பாடி வீதியிலே பன்னீராயிரம் கோபால மாதிரி. ஆமா, நாங்க இருக்கிறோமே இந்த பன்னீராயிரம் பேருக்கும் ஒரு புழுகு பூச்சி குடல்லடா தம்பி. ஏமா உங்க வீட்டு பாக்க எருவு புலி எதுவும் இல்லையா? அதுல போய் படுக்கு பாரு எவ்வளவு புழுகு பூச்சியா இருக்குன்னு. அப்படி இல்லடி புழுகு பூச்சின்னா ஒரு குழந்தைகள் கிடையாது, கிடையாது பிள்ளை இல்லை இல்லை. எங்க வீட்டுல 1000 கோபால மாதிரி வீட்டுல ஒரு குழந்தை கிடையாது. ஐயோ, ஆயர்பாடி வீதியில குழந்தைன்ற சத்தமே இன்ன வரைக்கும் கேட்கல. அப்புறம் நேத்து வீதி வழியா போகும்போது ஒரு அதிசயத்தை கேட்டேன். என்னன்னு? எங்களுக்கெல்லாம் ராணி ஆகவளுக்கிற குடி அசோதம்மா வீட்டுல. அசோதம்மா வீட்டுல ஆம்பளை புள்ள அழகழகா ரெண்டு பிறந்துக்குறேன். நானே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அழகுல அந்த மூத்த பிள்ளை தான் சரியான அழகு. அதனால அந்த பிள்ளைய போய் பாக்கணும். நாங்க போயிட்டு வரணும். அக்கா தங்க சில ஒன்னா சேர்ந்து போனோம். இப்ப எப்படியும் காத்தாலைக்கு அண்ணா சரியான தர்ணா போறது நடக்க போகுது. அந்த பையன் அங்க போனா பஸ் ஸ்டாண்ட் பக்கம் நாலா பக்கம் பஸ் சைக்குதான். அப்படின்னா அவன் மூச்சல தான் நான் மின்ன பாய்ச்சா. அப்படியாப்பட்டவன் மூஞ்சல முடிச்சாலும் என் வயிற்றுல ஒரு புள்ள பிறக்கமும் இருக்கமோ பாக்கலாம். அதனால இப்ப அந்த பயணங்களா இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எழுந்து எங்கனா போறதுக்கு முன்னாடி என் தங்கச்சி மரம் எல்லாம் சேர்த்துட்டு போகணும். இருக்கிறாங்க ஒண்ணு ரெண்டு பேருக்கு Thank you.
அப்படி இருந்தாலும் ரேட்டு தயிரை எடுத்து
ஆமாடி சரி சரி அவளை சீக்கிரம் அழைச்சிட்டு வரியா.